ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நெத்திலி மீனில் சென்ட்ரலில் ஒரே ஒரு முள் மட்டும் தான் இருக்கும் ஸோ இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் நானூறு கிராம் நெத்திலி மீன் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு உப்பு மஞ்சளும் போட்டு மூணுலேருந்து நாலு டைம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் கடாய் நல்லா சூடானதும் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற சமையல் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் கால் டீஸ்பூன் வெந்தயம் கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க கடுகு ஜீரகம் வெந்தயம் நல்லா புரிஞ்சு வந்ததும் அதில் நான் ரெண்டாக கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தையும் ரெண்டாக கட் பண்ணி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கிறேன் வெங்காயத்தையும் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட மூணு பச்சை மிளகா கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் மீடியமாக வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன் இப்போது தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம் அது கூடவே கொஞ்சமாக கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க பச்சை வாசம் கொஞ்சம் போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க மசாலா கருகிடாம சிம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க மசாலா நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நான் கரைச்சி வச்ச ஒரு கப் புளி சேர்த்துக்கிறேன் நீங்கள் சேர்க்குற தக்காளியோட அளவை பொறுத்து புளியோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டு கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷம் நல்லா கொதித்து வந்ததும் இதில் ஒரு கப் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்து நல்லா கிளறி விட்டதும் ஒரு மூடி போட்டு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஊற்றின தேங்காய்பால் சேர்ந்து நல்லா கொதித்து வந்திருக்கு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க குழம்புக்கு தேவையான உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கொதிக்க விட்டுக்கோங்க இப்போது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க மீனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க எல்லா மீனையும் சேர்த்ததுக்கப்புறமா கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டி விடுங்க வேகமாக கிண்டிங்கன்னா மீன் உடஞ்சிரும் ஒரு மூடி போட்டு மிதமான தீயில் மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வேக விடுங்க இப்போது அஞ்சு நிமிஷம் ஆச்சு மீன் குழம்பு நல்லா கொதித்து மீன் வெந்து வந்திருக்கு பாருங்கள் மீன் நல்லா வெந்து வந்திருக்கு கரண்டியை வச்சு ஓரமாக மட்டும் கிளறி விடுங்க நல்லா கிண்ணிங்கன்னா மீன் உடஞ்சிரும் இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கருவேப்பிலையோட கொஞ்சமாக வெந்தயப்பொடி சேர்த்து இறக்குனிங்கன்னா கம கம்மனு மீன் குழம்பு ரெடியாயிரும் அவ்வளோதான் சுடசுடன்னு நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதுதான் சுட சுட சாதத்தோட இந்த நெத்திலி மீன் குழம்பையும் பொறிச்ச நெத்திலி மீனையும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் நீங்களும் மீன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்